அது அன்பரசு மாமா, அத்தை, அப்பா அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் மாலை மாத்திக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நாமளும் மாத்திக்கலாமா? ஏன்? ஆசையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். I am surrender. I am very sorry. மாலை மாத்திக்கலாம். நடே பண்ணிருக்கலாம்ல. தப்புதான். மாலை வாங்கிட்டியா? தோ 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துறேன். எப்படி ஓடுறேன் பா. அம்மா, இது என்ன இப்படி ஒரு ஆசை உனக்கு? ஏ சொல்லுப்ள இழிக்காம. அது ஒருவேளை நானும் வேட்டையனும் வாழ்க்கையில ஒண்ணு சேராம போயிட்டா, இப்ப மாலை மாத்திக்கிட்டதையே இது என் கல்யாணம் நினைச்சு நான் செத்து போயிடுவேன். ஏ லூசு கழுத, கோயில் வந்து என்ன பேச்சு பேசுற? இப்ப சொல்ற மீனாச்சி, நீயும் வேட்டினோம் கண்டிப்பா வாழ்க்கையில ஒண்ணு சேருவீங்க. என்ன மாப்பிள்ளீங்க? அண்டா ககும் அகுபா குகும் கொளுத்திடு சீசே. ஐயோ சைட் அடிச்சது போதும், மாலைய மாத்திக்கோங்க. அட மாத்திக்கோங்க, என்ன பாத்துட்டே இருக்கேன். We'll be right back.
எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிமா. அட மாப்பிள்ளை, நீங்க பொண்ணு கூப்பிடுங்க, வெக்கப்படாம கைய கொடு. கண்ணு திறந்து பாரு மீனாட்சி. சரியில்லையா மீனாட்சி, டாக்டர் கிட்ட என்ன போலாமா? அப்புறம் என்ன தம்பி ஆச்சு? எனக்கு அப்பப்போ ஏதோ ஒண்ணு நடக்குது மைனா. ஏதோ ஒண்ணுனா? மூளையில மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மேக கூட்டம் மாதிரி ஏதேதோ உருவம் இப்போ சில விஷயங்களை நான் பண்ணும்போது அது என் வாழ்க்கையில ஏற்கனவே நடந்திருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது. ஏதோ காட்சிகள் தெரியுது. அந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் என் மூளை அப்படியே வெடிச்சு செதற மாதிரி இருக்கும். வேட்டையா, அன்னைக்கு நான் கூட வீட்டுக்கு வந்தேன்ல, அப்பவும் எனக்கு இதே மாதிரிதான் ஆச்சு. அத அன்னைக்கே சொன்னீங்க. நான் சின்ன வயசுல ஏற்கனவே உன் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனாலதான் எனக்கு அப்படி தோணி இருக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் ஓகே, ஆனா இன்னைக்கும் ஏன் எனக்கு அப்படியே தோணுச்சு? எப்படி தோணுச்சு? வேட்டையை இப்ப எனக்கு மாலை போட்டப்ப ஏற்கனவே எனக்கு யாரும் மாலை போட்ட மாதிரி எனக்கு பிம்பம் தோணுச்சு. ஏதோ மன மேடையில இருக்கிற மாதிரியும் என் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஏன் அப்படி தோணணும், பதில் சொல்லுடா. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் மீனாட்சி? உனக்கு யார் அப்படி எல்லாம் மாலை போட்டிருக்க முடியும் என்ன மீனா? ஆமாமா, கரெக்ட் தான். தருவல, உனக்கு ஏன் இப்படி அடிக்கடி தோணுதுன்னு நான் சொல்லட்டுமா? ஆயிரத்துல ஒருத்தருக்கோ இல்ல கோழில ஒருத்தருக்கோ இந்த மாதிரி முன்ஜென்ம ஞாபகங்கள் அப்பப்ப வரும்னு ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். முன்ஜென்மமா? ஆமாப்ல, இப்ப உனக்கு ஒண்ணு தோணுச்சே, அது உனக்கு எல்லாமே முன்ஜென்மத்து நினைவுகள் தான், தெரியுமா?
போன ஜென்மத்துல உன் புருஷனோட மனமேடையில உட்காந்து மாலை மாத்திருப்ப, அதே இப்ப உன் கண் முன்னாடி வந்து வந்து போகுது. அம்படித்தியா வளராத மைனா, முன் ஜென்மெல்லாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னா கிடையாதுன்னு? போன வருஷம் கூட முன் ஜென்மத்தை பத்தி ஒரு டிவி ஷோஸ் வந்துச்சு தெரியுமா? அதுல ஒரு ஜென்மம் இல்ல, பல ஜென்மத்துக்கு முன்னாடியே நம்மளை கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? குழப்பிதான் ஆகணும், எங்களுக்கு ஒரு வழி இல்ல மீனாட்சி. மீனாட்சி, மைனா சொன்னதுக்கும் ஒரு வகையில சான்ஸ் இருக்கு. அது உன்னோட முன் ஜென்மத்து ஞாபகங்களா கூட இருக்கலாம். என்னடா நீ இப்படி சொல்ற? இங்க வாரு, இந்த விஷயத்தை இப்படியே விடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி தோணுச்சுன்னா சொல்லு, நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம். ஏடா சொல்ற? கண்டிப்பா கண்டிப்பா. முன் ஜென்மமோ இல்ல வேற எதுவோ, ஆக மொத்தத்துல என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஏய், அதை விடுன்னு சொல்றல, விட மாட்டேன். ஏ எனக்கு என்ன, நீ இதை பத்தி நினைச்சிட்டே இரு, அப்புறம் உனக்கு திரும்ப மயக்கம் வரும், அப்புறம் நீ அழுவ, உங்க அப்பா வருவாரு, அப்புறம் தேவையில்லாம பஞ்சாயத்துலாம் ஆகும். நானா சொன்னா யாரு கேட்க போறா? போங்க. இல்ல விடு, இத பத்தி இனிமே பேச வேணாம். இதைதானே நானும் ஒரு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், உனக்குதான் புரியவே மாட்டுது. எங்க சரி சோறு போடுறாங்க இவ்ளோ. ஏய், சாமி கும்பிட வராம எங்கடி போன? எம்பட் நேரம் தான் லைன்லயே நிக்கிறது. நாங்க காலையிலே சாமி கும்பிட்டுட்டோம், அதான் குளத்துல மீனுக்கு சாப்பாடு போட்டு வரோம். மீனுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எங்களுக்கு சாப்பாடு போடு. என்னடி பாக்குறீங்க, பரிமாற சொல்றேன். ஓகே மீனாச்சி. என்ன அர்த்தம், மொத்தமா வந்து உட்கார மாட்டீங்களா? சாரி தாயே, மன்னிச்சுக்கோ. நீ சாப்பாடு பாத்திரத்தை இங்க வச்சுட்டு போயிரு. போதும் போதும் போதும்ன்றல கேக்கலையா? அட வளர்ற புள்ளையாச்சான்னு எக்ஸ்ட்ரா வச்சேன், ஏன் கோவப்படுறீங்க? பார்த்து பிரஷர் வந்துட போகுது. பெரியப்பா, இன்னைக்கு நீங்க தான் புது மாப்பிள்ள, அதனால உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிப்பு. சோறு குழம்புன்றது சாதாரண விஷயம் இல்லடி, அதுல ஒரு குடும்ப உறவுகள் இருக்கு. உறவா? அப்படினா சோறுன்றது புருஷன் மாதிரி, குழம்புன்றது பொண்டாட்டி மாதிரி. அடடே, சோறையும் குழம்பையும் ஒன்னா கலந்தா கலந்தா வெஞ்சனம் பிறக்கும். ஓஹோ, அண்ணனுக்கு வெஞ்சன வை. அத்தாடி, உனக்கு யாரா சொல்லி கொடுக்கிறது? மூளை.
கெட்டிக்கார பயவுலடா நீ. இந்தமா கோச, இங்க கொஞ்சம் வைமா. இருமினாச்சி லூசு ஒண்ணு கூப்பிடுது, கோச வச்சுட்டு வரேன். தாயா, என் பேர் கோச கிடையாது, மைனா. எங்க சொல்லு, மைனா? மைனா. ஆத்தடி. இப்பொழுது புது மாப்பிளை அன்பரசு அவர்கள் தனது காதல் மனைவிக்கு சோறு ஊட்டி விடுவார். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, சும்மா இரு. அட, வெக்கப்படாம ஊட்டி விடுங்கம்மா. மோய் ஊட்டுங்கப்பா. அவங்கதான் சொல்றாங்க நீ கடிக்கிற. இப்பொழுது பெரியம்மா பெரியப்பா கூட்டி விடுவார். அடுத்ததாக வைத்திய அவர்கள் காட்காப்பி பேச செய்வார். இன்ஜினியர் அன்னைக்கு ஊட்டி விட சொன்ன. ஐயா, என்னால முடியாது. ஏண்டா முடியாது, ஊட்டி விடு. மா, பப்ளிக் பிளேஸ்ல போய். இங்க எல்லாரும் நம்ம குடும்பம் தான் இருக்காங்க, ஊட்டி விடு. ஊட்டி விடுங்க. சொல்லு, எதுக்குடா? உன் மேல இப்ப பாச வைக்க என் அப்பா இல்ல, உன் புள்ள நான் தான் இருக்கேன். ஆ சொல்லு. அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம். ஆ சொல்லு. பொசுக்குன்னு சென்டிமெண்ட்ல டச் பண்ண ஊருக்குள்ள இவனை விட்டு ஆளு இல்ல மீனாச்சி. என்னடா? நான் உன்ன கூட்டி விடுறமா. கட் காப்பி பேஸ்டாமா? ரோகா, சோறு போடு, சோறு போடு. சீக்கிரமா. ஏ மைனா, குழம்பு 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 முடிஞ்சு வச்சு, ரசத்தை கொண்டு வா. இரு 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 இரு. எங்க போயிருந்தீங்க? பக்கத்துல தான். இத ஒன்னு சொல்லிடுங்க, போங்க போய் சாப்பிடுங்க. அப்பா நீங்க வாங்கப்பா, நான் சாப்பாடு போடுறேன். ஒவ்வொருத்தரா வந்தா இப்படி? அவரு கண்டுக்காதீங்கப்பா, நீங்க வந்து உட்காருங்க. வணக்கம் அப்பா. இவன் பக்கத்துலயா? வந்ததே லேட்டில யோசனை வரையா? மாமா, உங்களை வேற மாதிரி கவனிக்கிறோம். ஓகே, மத்தவங்களுக்கு நல்ல இலை, உங்களுக்கு நார்ம இலை. ஏங்க, நாங்க போயிட்டு இருக்கோம், நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. ஏய், கேரா பண்ற? இது கொஞ்சம் வித்தியாசமான கேம், இவரை வேற மாதிரி தான் கவனிக்கணும். எஸ் மை லார்ட், ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட். இந்தா இந்த நார்ம இலைய கொண்டு போய் போடு. எஸ் மைனா, வா. சரி, லேட் ஆகுது, இந்த இலையில சாப்பிடாதீங்க, போடு. என்னமா இல கிழிஞ்சிருக்கு? வேற இல இல்லப்பா. அப்படியா அப்பா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. சரிம்மா, சோத்த போடு. மத்தவங்களுக்கு சாதா சோறு, ஆனா உங்களுக்கு கருங்கல் சோறு. ஐயோ, கல்லுடா. மீனாச்சிட்டு கொடுத்து போட சொல்லு. ஓகே. ஏ
சோர போடு. போதுமா போதுமா போதும் போதும், நல்லா சாப்பிடுங்க. போதும் என்னச்சு, மற்றவங்களுக்கு வெஜிடேரியன் ஆனா உங்களுக்கு நான் வெஜிடேரியன். என்னது கரப்பாம்பூச்சி?